தெரியலையே சார், அவன் யார், எங்கேருந்து வந்தான், எதுக்காக கொலை பண்ணான், எதுவுமே புரியல. ஆனால் கடைசியில் சரவணன் சார் வந்து உன்னாண்ட மன்னிப்பு கேட்டார்ன்றது தான் ஒரே நல்ல விஷயம். இப்போ வாச்சும் புரிஞ்சுத. ஏ செல்வி, சரவணன் வைஃப்க்கு என்னாச்சா? பாவமா, திடீர்னு மயங்கி விட்டாங்க. ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் நினைப்பே திரும்பாம ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. எப்படி இருந்த வீடு? பெரியம்மா படுக்கையில், சின்னம்மா ஆஸ்பத்திரியில், பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த மணி நகைகளுக்காக தான் இந்த கொலையை பண்ணானா? என்னது? அன்னைக்கு ராத்திரி அவன் ராஜேஸ்வரியையும் சண்முகத்தையும் பார்த்ததாவும், ராஜேஸ்வரியோட நகைகளை திருடுறதுக்காக தான் அவன் இந்த கொலைகளை பண்ணதாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்ப அந்த லெட்டர் அது ராஜேஸ்வரி கிட்ட இருந்ததாவும், அதை எடுத்து அவன் போஸ்ட் பண்ணதாவும் சொல்லிருக்கான். என்னடா இது? கடைசியில கேவலம் வழிப்பறி கொலைக்காம இவ்வளவும்? இல்லடா, இது அவ்வளவும் போய் என்ன வச்சு சொல்றேன். ராஜேஸ்வரி விட்டு விட்டு கிளம்பும் போது அத்தனை நகையும் கழட்டி அவன் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. இத சரவணன் வைஃப் எங்க கிட்ட சொன்னாங்க? அப்படினா இந்த மணி சரண்டர் அவ்வளவும் போய் இந்த கேஸ் திசை திருப்பறதுக்காக நடந்த ஒரு செட்டப். இந்த பார், நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், இது கண்டிப்பா அந்த லட்சுமணனோட வேலை தான். கரெக்ட் சார். நாம சந்தேகப்பட்டா மட்டும் போதாது, சாட்சியோட நிரூபிக்கணும். சரண்டர் ஆனவன் என்னென்னமோ கதை சொல்லியிருக்கான். அவன் கூட இன்னும் ரெண்டு பேர் இருந்ததாவும், கடைசியில அவங்க ரெண்டு பேரும் இவனை ஏமாத்திட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டதாவும் சொல்லியிருக்கான். என்னங்க, நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கறதா சொன்னாங்க? இன்னைக்கு காலையில தான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். என்னங்க இது, சம்பந்தமே இல்லாம எவனோ சரண்டர் ஆயிருக்கான்? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த நகையெல்லாம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இனிமேல இந்த உண்மையை மறைக்க கூடாது. ஆனா இதை பத்தி வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, பழனி கிட்ட சொல்லலாம்னா ரெண்டு நாள் அவரையும் காணும். அதான் நான் என்ன பண்ணட்டும்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன், பழனி எங்க போயிருக்காரு? ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா என் டிரைவர் சொன்னாரு. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மில்லுல என் வீட்டுக்காரருக்கும் பழனிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சான். கடைசியில பழனி மயக்கமா இருந்ததாகவும், அவர் வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர் போனதாகவும் கேள்விப்பட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பழனியும் கொஞ்ச நாளா சரியாவே இல்லை. ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னையோ அம்மாவையோ பார்த்தா உடனே எழுந்து வெளியில போயிடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் போய் போலீஸ்ட்டு சொல்லிட்டுமா? இல்லங்க, வேண்டாம். ஆமா, இப்ப பழனி எங்க இருக்காருன்னு யாரு தெரியும்? என் வீட்டுக்காரருக்கு இல்லாட்டி என் டிரைவருக்கு தெரியும்.